வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் முத்து விஜயகுமார் பேசுகிறேன் இந்த அச்சய லக்ன ஜோதிட முறையை வந்து உருவாக்கிய நமது கு குருநாதர் மூர்த்தி ஐயா அவர்களின் பொற்பாதத்தை தொட்டு அடுத்து ஒரு ஜாதக ஆய்வை இன்றைக்கி பார்ப்போம் இவருடைய பிறந்த தேதி அப்படின்றது இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அதிகாலை மணி ஐந்து மணி ஏழு நிமிஷம் அப்போ இவருடைய பிறப்பு லக்னம் அப்படின்றது இந்த ஜாதகத்துக்கு துலா லக்னம் அப்படின்றது இருக்குது நம்ம அச்சய லக்னம் பற்றது படி இவருடைய லக்னம் அப்படின்றது இப்போ மகர லக்னம் அப்படின்றது போயிட்டுருக்கு ஜாதகத்துக்கு இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு எப்படி இருக்கும் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய கேள்வியாக இருக்குது ஜாதகத்துக்கு இப்போ அவருடைய லக்னாதிபதி சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தனம் அப்படின்னா வருமானம் சார்ந்த நிகழ்வு ஆகும் குடும்பம் அப்படின்னா குடும்பம் ரெண்டு குடும்பம் இணைகிறது இல்லை திருமணமாகிறது அப்படின்ற மாதிரி ஒரு இணைவுக்கு பற்றி ஜாதகர் கேள்வி கேட்டிருக்கார் அப்படின்றது கரெக்டு அப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்மளுடைய அந்த கர்மா விஷயங்களில் வரும்போது கடந்த கால கர்மா அப்படின்னு போயிட்டுருக்கு ஜாதகத்துக்கு அப்போ ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது போன வட்டம் அதாவது கடன் நிகழ்கால கர்மா அப்படின்றது நடந்திருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துருந்தீங்க ஒரு பொண்ணை பார்த்துருந்தீங்க பேசியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த திருமண நேரம் அப்படின்றது சரி இல்லை அப்படின்னா நம்ம இனிமேல் புதுசாக போய் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு இங்கே வேலை இல்லை அப்போ உறவுகளில் திருமணம் பண்ண முடிய வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள் இல்லை பையன் ஏதாவது விருப்பப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் ஜாதகர் திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து சொன்னோம் அதுக்கடுத்து இதை விட்டுட்டால் அடுத்து எப்போ திருமண வாய்ப்பு அவர் ஜாதகத்தில் வரும் அப்படின்னாரு அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த இடத்துல நிகழ்காலக்கருமா அப்படின்றது அவர் ஜாதகத்தில் ஏற்படும் அப்படின்ற போது அப்போ அவருக்கு வயது வந்து கிட்டத்தட்ட முப்பது வயது அப்படின்றது வரும் அந்த நேரத்தில் தான் மறுபடியும் அந்த வாய்ப்பானது இருக்குது அதனால் இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் இருக்குது அதனால் உறவுகளில் முதல்ல பெண் இருந்தால் பாருங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து முதல் வாய்ப்பு சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து இந்த பெண்ணுக்குண்டான கிரகம் இந்த ஜாதகத்துக்கு சனி பகவான் இங்கே ரெண்டில் இருக்கார் ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்தா நம்ம பழைய ஜாதகத்தில் அது மாதிரி இங்கே ரெண்டில் இருக்கிறதுனால இந்த பெண்ணும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு எட்டுண தூரத்தில் இடமாறின அமைப்பில் இருக்கக்கூடிய பொண்ணாக வரணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உண்டு அதே மாதிரி இங்கேயும் அந்த எட்டாம் இடம் சம்மந்தப்படுறதுனால ஒரு தீராத பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்ற எடுத்துக்கிறோம் தீராத பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய நபர்கள் இல்லை ஒரு அடுத்தவர்களுக்கு ஒரு சேவை நோக்கில் உதவி செய்யக்கூடிய நபர்கள் அப்படி இருக்கிற ஆளாக இருந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்றத இங்கே எடுத்துக்கிட்டால் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கார் இந்த வெளிநாடு வாழ்க்கை நல்லாயிருக்கா அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் இப்போ அவருடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குருவான் பன்னெண்டுக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்போ இப்போதைக்கு உள்ள காலகட்டம் அப்படின்றது இந்த ஜாதகத்துக்கு சரியில்லை சுக்கரனும் பன்னெண்டில் இருக்கார் அதே மாதிரி குருவும் பன்னெண்டில் இருக்கார் அதனால இந்த ஜாதகர் வெளிநாட்டில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வருத்தம் தெரியும் ஏன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு விரயம் விரயத்தில் இருக்கார் அதனால் இந்த நாலாம் இடத்துக்கு யார் அம்மா செவ்வா அதை அங்கே போய் சப்போர்ட் பண்ணுது அப்போ அம்மா வந்து அப்பாவும் அம்மாவும் மூலமாக ஜாதகர் உதவி கொடுத்து பணம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் நாளைக்கு அந்த இடத்துல தங்க வச்சுருக்கான ஏற்பாடு பண்ணாங்க திருமணம் முடிச்சுட்டா கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்களா அப்படின்னா ஆமான்னு சொன்னாங்க ரைட் அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி பார்த்து முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு அட்வைஸ் சொன்னோம் அதுக்கப்புறம் எந்த திசையிலேருந்து இந்த பொண்ணு அமையும் அவனுடைய அவங்களுடைய அடுத்த கட்ட கேள்வியாக இருந்தது இந்த சனி பகவான் அப்படின்னு வரும்போது பொதுவான சனிக்கிரகத்துடைய அமைப்பு வரும்போது மேற்கு திசையை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது மாதிரி இந்த ஜாதகத்துக்கு வடக்கு அல்லது மேற்கு திசையிலேருந்து இந்த பொண்ணு அமையும் அப்படின்னு இருக்குது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் எட்டுன தூரத்திலேருந்து அப்போ எட்டண தூரம் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே எவ்வளோ தூரம்னாலும் கூட்டிக்கலாம் அந்த அமைப்பில் உள்ள இடத்துலருந்து இந்த பொண்ணு அப்படின்றது அமையும் இங்கே இவருடைய நட்சத்திர புள்ளி அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல புதனாக இருக்கார் இந்த சனிக்கு அது புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன மன அழுத்தத்தோடு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரோட ஒரு அமைப்போடு தான் இவர் ஒத்துப்போய் இந்த திருமணத்தை ஏற்றுக்கணுமே தவிர ஜாதவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த பிரச்சனையிலே இப்போதைக்கு மாட்டப்படாது ஏன்னா லக்னப்புள்ளி கேதுபவனாக இருக்கார் அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்று அப்படின்னா மகிழ்ச்சி அப்போ நான் பேச்சலாளர் இருக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது இதை விட்டு என்னை போய் மாட்டோட பார்க்குறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு பெற்றோருடைய ஒரு அமைப்பினால் இந்த திருமணம் அப்படின்றது கட்டாயத்தின் அடிப்படையில் ஒரு நெருங்கிய உறவினர் மூலமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம் அடுத்து தாயார் எப்படி இருக்கார் அப்படின்னு இந்த ஜாதகத்தில் அடுத்த கட்ட கேள்வியாக இருந்தது தாய்க்குண்டான கிரக என்ன இந்த இடத்துல செவ்வாய் பகவான் அப்படி இந்த செவ்வாய் அப்படின்றது இந்த ராசிக்கு எங்கே இருக்கார் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் அப்போ அம்மாவுக்கு தீராத பிரச்சனை பார்த்தீங்கன்னா சூரியனும் இந்த இடத்துல எட்டில் இருக்கார் புதனும் இந்த ஜாதகத்தில் எட்டில் இருக்கார் அப்போ அம்மாவுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி எட்டில் அஞ்சாம் இடத்துக்குது எட்டில் அம்மாவுடைய லக்னாதிபதி எட்டில் ரெண்டுக்கு ஏழுக்கு அதிபதியான சுக்கரனும் எட்டாம் இடத்துல அப்போ அம்மாவுக்கு பேச்சின் மூலமாக அந்த முயற்சி மூலமாக இல்லை மூணாம் இடம் அப்படின்னா காது மூக்கு தொண்டைன்னு சொல்லுவோம் அது மூலமாக இல்லை ஐந்தாம் இடம் அப்படின்னா மனசு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மனதின் மூலமாக அப்போ தாயாருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தீராத பிரச்சனை இருக்குது அப்போ அம்மாவோடைய இந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஏன்னா அவர் இங்கே இருக்கார் அவர் அவர் சந்தோஷத்தை தான் பெருசாக நினைக்கிறாரு நீங்கள் வந்து நம்மளோட இல்லை இல்லை ஒரு திருமணம் பண்ணலை ஒரு பேரம் பற்றி பார்க்கல அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கவலைகள் இருக்குது அதோட உடல்நலமும் சரியில்லை அதனால் இந்த கட்டாயத்தின் அடிப்பில் இந்த திருமணத்தை கொஞ்சம் வேகமாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜாதகர் ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது எதுனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனும் புதனும் ஏன்னா அவர் வந்து இயற்கையே வந்து ஒரு திறமையான ஒரு மனிதராக இருக்கார் சுக்கரன் அப்படின்னா கலைகளில் ஆர்வமானவராக இருக்கார் புதன் கற்பனையான ஒரு அமைப்போடு இருக்கார் நல்ல ஒரு டிரான்சர் அப்படின்னு சொன்னார் அவங்க அப்பா அந்த சொன்னோனையை நல்ல ஒரு டிரான்சராக அவர் வந்து பார்க்குற தொழிலை விட்டுட்டு இந்த ட்ரான்ஸ் ஆடுறது இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் வெளிநாட்டில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னார் அதனால் இதெல்லாம் விட்டுட்டு அதில் போயிட்டு வருவானா வரலையான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கவலையில் இந்த ஜாதகருடைய கேள்வி இருந்தது கண்டிப்பாக அவர் வார் திருமணம் பண்ணுங்க இது வந்து கொஞ்சம் இந்த கேட்ட நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் அப்படி இருக்கும் கேட்ட நட்சத்திரம் முடிந்ததுக்கு அப்புறம் ஜாதகர் உங்கள் கட்டுப்பாடுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி முடித்தோம் ரெண்டு பேருமே ரொம்ப திருப்தியா போனாங்க அம்மா அப்பாவும் நன்றி அடுத்த ஒரு ஜாதத்தில் உங்களை சந்திக்கும் விட உங்களிலிருந்து விடைபெறையுடன் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்